வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பெண்களுடைய மணி பர்சில் பணம் தங்குவதற்கு. அதுதான் அதுக்கு மாதிரி வழக்கமான ஒரு விஷயம். என்னென்னா, திருநங்கைகளுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. அவர்களை தகாத வார்த்தைகளில் திட்டாதீங்க. அவர்களும் மனிதர்கள் தான், இறைவனுக்கு சமமானவர்களோடு சில வார்த்தைகள் சொல்வது உண்டு இல்லை. திருநங்கைகளை நம்ம மரியாதை கொடுப்பது, அவர்களை இழிவாக பேசாமல் இருப்பது நமக்கு சிறப்பு. சரியாக சொல்லணும்னா அதில் சாபம் கூட இருக்குது. அதனால் திருநங்கைகளுக்கு தேவையான மரியாதைகளை அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போது ஆண்களுடைய மணி பர்சில் பணம் தங்குவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பெண்களுடைய மணி பர்சில் பணம் தங்குவதற்கு அடுத்தது இப்போ கொடுக்குறேன். என்னென்னா, ஆண்கள் மணிப்பரிசுக்கும் பெண்கள் மணிப்பரிசுக்கும் வித்தியாசங்கள் உண்டு. அதை தொடர்முறை, அதை பயன்படுத்தும் முறையிலையும் வித்தியாசம் உண்டு. அதனால தான் ரெண்டு பேருக்கும் மாறும். ஆண்களுடைய மணிப்பரிசில் அநேகமான பொருட்கள் என்ன இருக்கும்னு தெரியும். பெண்கள் வச்சுருக்கக்கூடிய பேகோ அல்லது மணிப்பரிசுலேயோ என்ன நிறைய பொருட்கள் இருக்கும் அதில். அப்போது அதில் ஒரு நெகட்டிவ் தன்மை வரும் இல்லையா. அது வேற இல்லாமல் பெண்களுக்கு மாதவிலக்கு காலம் இதெல்லாம் இருக்கும்போது தொடும்போது தீட்டு ஆகும். அதெல்லாம் சரி பண்ணி மாற்றுறதுக்கு தான் பொருட்கள் மாறும்னு சொல்கிறது. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பேகு அல்லது மணி பர்ஸ், இந்த ரெண்டு தான் அவங்க ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய. அதில் பணம் வைக்கக்கூடிய அறைகள் நிறைய இருக்கும். அது அதை எப்படி பயன்படுத்தலாம், அதில் எப்படி பணம் தங்குவதற்கு என்ன பண்ணலாம். பொதுவாக அந்த பேகு, நம்ம அவங்க பயன்படுத்தக்கூடிய பேக் இருக்கு இல்லையா, அந்த எந்த விதமான பேகாக இருந்தாலும் சரி, அதில் விண்ணம் ஏற்பட்டால் அதை பயன்படுத்தவே கூடாது. விண்ணம்னா அது கிழிஞ்சிருக்கு இல்லை பிஞ்சு போச்சு அந்த மாதிரினா அதை பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஒரு பெல்ட்டு, அதோடைய மேல் பெல்ட்டு பிஞ்சிடும், அப்புறம் அதை வந்து தச்சு வச்சுருப்பாங்க, பயன்படுத்தக்கூடாது. இல்லை மேலெல்லாம் நல்லா தான் இருக்கும், உள்ளே பார்த்தா அந்த ஜிப்பெல்லாம் போயிருக்கும், அது மாதிரி இருக்கவங்க பயன்படுத்தக்கூடாது. ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறை உள்ளே இருக்கு இல்லையா, அது கிழிஞ்சு போனால் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும், ஒரே ரூம் மாதிரி ஆகிடும் உள்ளே அந்த பேக்கோடைய உள்புறம். அதையும் பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் இந்த மாதிரி முதல்ல அந்த பேகு நல்லா இருக்கணும், ஒரு அம்சம் இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து பணம் அவசியம். அப்போ அந்த பணத்தை வைக்கக்கூடிய அந்த பேகோ இல்லை பெட்டகமோ பெட்டியோ இது வந்து ஒரு அம்சமாக இருக்கணும். அப்போ தான் அதுக்கு வந்து கடாட்சம் ஏற்படும். இதெல்லாம் சரியாக வச்சுங்க. அடுத்தது, பேகுக்குள்ளேயோ அல்லது பர்ஸுக்குள்ளேயோ எத்தனை பொருட்கள் வேண்டாத பொருட்கள் இருக்குங்கிறத முடிவு செய்யுங்க. அவசியமானது, நான் ஏற்கனவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி, நமக்கு ஒரு ஏடிஎம் கார்டு இல்லை முக்கியமான விஷயங்கள் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது தான், அதில் ஒன்றும் தப்பில்லை. தேவையற்ற பொருட்கள் இருக்கும் பாருங்கள், அந்த தேவையற்ற பொருட்கள் நிறைய பேப்பர்ஸு, தேவையில்லாத பில்லு அது இதுன்னு இருக்கும், இதெல்லாம் தூக்கி முதல்ல எடுத்து போட்டுடுங்க. அவசியமானது இருக்கட்டும், அவசியம் இல்லைங்கிறத நீங்கள் எடுத்து பேக் எடுத்து கொட்டி பார்த்தா உங்களுக்கு பாதிக்கு மேலே பெண்களுடைய பர்ஸ்லேயும் தேவையற்ற விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் தூக்கி எடுத்து போட்டுடுங்க. அந்த பேக்கில் நீங்கள் வந்து அதிகமாக நம்ம இந்த மேக்கப், பெண்கள் மேக்கப் பண்ணிக்கிறதுக்கான சின்ன சின்ன பேசிக்கான பொருட்கள் வச்சுருப்பீங்க, அதையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு தனி அறை வச்சுக்கோங்க. இதில் ரெண்டு, அதில் ரெண்டு, அதில் ரெண்டுன்னு வைக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு தனியாக நான் சொல்கிறது பேக்கில், பர்ஸில் வந்து வைக்க முடியாது. பர்ஸுக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய பேக்கு தான் பெண்கள் பயன்படுத்துறதுனால ரெண்டுத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். அதுக்குன்னு அந்த மேக்கப் பொருட்கள் தனியாக ஒரு அறை வச்சுக்கோங்க. அப்புறம் மாதவிலக்கு உடைய பெண்கள் வந்து அதற்கான உபகரணங்கள், மாதவிலக்கு திடீர்னு வந்துட்டு நான் என்ன பண்ணுறதுன்றதுக்காக அதுக்கான உபகரணங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சுக்கிறது உண்டு. அதுவும் ஒரு தனி அறையாக இருக்கணும். அதில் எப்போவுமே அது வந்து இப்போ இதோட சேர்ந்த அதோட இல்லை இப்போ தானே நமக்கு இந்த டைம் தானே அப்படிலாம் முடிவு பண்ணக்கூடாது. எப்போவுமே அதுக்குன்னு ஒரு தனி அறை இருக்கணும். அந்த பொருள் வைக்கிறதுக்கு ஒரு தனி அறையாக வச்சுக்கோங்க. அது பாட்டு இருந்துட்டு போட்டோம். அடுத்தது, இந்த மாதிரி மேக்கப் ஐட்டம் தான் ஒன்று, இந்த பணம் வைக்கிறதுக்குன்னு தனி அறையாக இருக்கணும். எல்லாத்தோட சேர்ந்து பணம் வைக்காதீங்க. இப்போது பேகுனாலுமே ஒரு மூணு ரூம் நாலு ரூம் இருக்கும் அதில். அதனால் பணத்துக்குன்னு ஒன்று வைங்க, சில்லறைக்குன்னு ஒன்று வச்சுக்கோங்க, மீதி எல்லாம் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. நான் நிறைய பேரை கேட்டிருக்கிறேன், ஏதாவது இங்கே நம்மக்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வரும்போது அந்த பேகை திறந்துட்டாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு அதுலேருந்து ஒரு ஸ்லிப்பை எனக்கு எடுக்கணும் வேண்டாம், பணம் எடுக்கணும் அப்படின்னா நாலு ஜிப்பை மாற்றி மாற்றி திறப்பாங்க. அப்போது என்ன அர்த்தம்னா, ஒரே இதில் வைக்கிறது இல்லைன்னு அர்த்தம். இதில் வச்சோமா அதில் வச்சோமா ஒன்றும் இல்லை. நிறைய பேர் நான் கவனிச்சுக்கிறேன், செல்ஃபோன் எடுத்து பேக்கில் போட்டுருவாங்க, அது ரொம்ப கம்மி தான், எல்லாம் கையில் தான் வச்சுக்கிறாங்க. அதை போட்டாங்கன்னா அந்த செல்ஃபோனை எடுக்கிறதுக்கு மொத்த ஜிப்பும் திறப்பாங்க, எதில் வச்சோன்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. மேக்கப் உபகரணங்கள் அதுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்கணும். மாதவிலக்கு காலம் இருக்கிறவங்களாக இருந்தால் அதுக்கு வச்சுக்கிற உபகரணங்களை தனியாக ஒரு
ஒரு ஒரு அறையில் வச்சுக்கிங்க. பணத்துக்குன்னு தனி அறை இருக்கட்டும், சில்லறைக்குன்னு ஒரு இடம் இருக்கட்டும், அது வெளி ஜிப்பு அதை வச்சுருப்போம். இப்படி இதை கரெக்டாக சரியாக வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து அந்த வேண்டாத பொருட்கள்லாம் எடுத்துருங்க. காசு வைக்கக்கூடிய அந்த அறையில் அந்த ஏடிஎம் கார்டு கேட்டீங்கன்னா ஒரு இதில் வச்சுக்கலாம், இல்லைன்னா அந்த காசு வைக்கிறதுலேயே அந்த ஏடிஎம் கார்டு வைக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது மாதிரி கிழிஞ்ச நோட்டு பிஞ்ச நோட்டும் சில பேர் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் எடுத்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம், இல்லை அது ஏதோ பேங்கில் கொடுத்தா மாற்றலான்றா அது பண்ணிக்கலாம் நீங்கள். இப்படியே அந்த அறைகள் நல்லா இருக்கணும். அடுத்தது வாசனை திரவியங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய பேக்லேயோ அல்லது பர்சுலையோ பயன்படுத்திக்கிங்க. இது சொன்னதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கணும், எது பர்ஸில் எது பேக்கில்ங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ மேக்கப் ஐட்டம்லாம் பர்ஸில் வைக்க முடியாது, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் தான் வைக்க போகிறீங்கன்னா பணத்துக்குன்னு ஒரு அறை, சில்லறைக்குன்னு ஒரு அறை வச்சுக்கிங்க. இந்த கார்டெல்லாம் இருந்தால் கார்டை வச்சுங்க. சின்ன பர்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்களே கொஞ்சம் நீட்டமாக, அது மாதிரினா பாருங்கள். இது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். வாசனை திரவிய அந்த பர்ஸு வந்து நமக்கு வந்து அப்படி திறந்தோம்னா ஒரு வாசனை இருக்கணும். ஆனால் நம்ம ஒரு வாசனை திரவியத்தை பயன்படுத்துகிறோன்னா நாம் புதுசாக பயன்படுத்துகிறோன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு தான் அந்த வாசனை நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் நமக்கு தெரியாது, பழகி போயிடும், மற்றவங்களுக்கு தெரியும். அது மாதிரி நீங்கள் வாசனை திரவியங்கள் அந்த வாசனை திரவியங்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க, உங்கள் பர்ஸாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும். சரி, பெண்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன், பர்ஸாக இருந்தாலும் சரி பேகாக இருந்தாலும் எல்லோரும் ஒரு வருடங்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும். சென்டிமெண்ட்டாக இருக்குன்னா வச்சுக்கிங்க, ஆனால் ஒரு வருஷம் பயன்படுத்துங்க. இப்போது எனக்கு இதில் பணம் வச்சு அப்படியே நிற்கிதுன்னு சொல்கிறவங்களுக்கு 10 வருஷம் கூட வச்சுக்கலாம், சென்டிமெண்ட்டாக இருக்கும், பொருத்தமாக ஆகி போச்சுன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு அப்படி இருக்காதுன்றதுனால நீங்கள் ஒரு வருஷமோ இல்லை 2-3 வருஷமோ கழித்து பேகு மாற்றுங்க, இல்லை பர்ஸை மாற்றுங்க. இது வந்து பெண்கள் பொதுவாக மாற்றிடுவாங்க, ஆண்கள் தான் வந்து ஒரே பர்ஸை ரொம்ப காலம், நான் கூட 2 வருஷம் வச்சுருந்தேன். அந்த மாதிரி விண்ணம் இல்லாமல் இருக்கும்போதும் இல்லை 1 வருஷம் கழித்து நீங்கள் அதை மாற்றிக்கிங்க. அது ஒரு கணக்கு வச்சுக்கலாம். எப்படி கணக்கு வச்சுக்கலாம்னா உங்களுடைய பிறந்த நாள் வந்தால் ஒரு பேகை மாத்திரேன் இல்லை பர்ஸ் மாத்திரன்னு மாற்றிக்கலாம். இது வந்து நான் ஆண்களுக்கு தான் சொல்லணும், பெண்களுக்கு வந்து இது சொல்கிறதுல இது இல்லை. ஏன்னா அவங்க பொதுவாகவே 2-3 பர்ஸ் 2-3 பேக்கு தானே வச்சுருக்கிறது, ஆண்கள் தான் ஒன்றே வச்சுட்ருப்பாங்க அதிகமாக நான் சொல்கிறேன். அது நீங்கள் அதெல்லாம் பார்த்துங்க. வாசனை திரவியங்களை பயன்படுத்திங்க, அது ரொம்ப நல்லது. இப்போது சில பேர் சொல்லுவாங்க பச்சை கற்பூரம் போட்டுக்கலாமான்ட்டு, அது நான் தான் சொன்னேன் வாசனை திரவியங்கள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். மல்லி சென்ட் மாதிரி இருக்கு அதை வச்சுக்கலாம், இந்த மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஏதோ எப்படினாலும் அது அந்த பேக்கில் ஒரு வாசம் இருந்துக்கிட்டே இருக்கணும், இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்க? ஓகே, இதெல்லாம் பொதுவான கருத்து, பொதுவான விஷயம். சரி, ஸ்பெஷலாக என்ன பண்ணிக்கலாம் அதில் பணம் தங்கிறதுக்கு? ஆண்கள் இதுக்கு சொன்ன மாதிரி என்னென்னா இதுலேயும் முக்கியமான சில பொருட்கள் நம்ம பயன்படுத்தினால்தான் அந்த பணத்தை ஈர்த்து பத்திரப்படுத்திக்கும், அதாவது விரயத்தை கொடுக்காதுன்னு சொல்லலாம், தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்கலாம்னு சொல்லலாம். எப்படின்னா இதுக்கும் நமக்கு என்ன தேவைன்னா கோமதி சக்கரம், அடுத்தது நெல்லி சக்கை. நெல்லிக்காய் சக்கைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம அந்த முழு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை பிச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, நல்லா காய வச்சு வச்சுருப்பாங்க, அது பல வேலைகளுக்கு பயன்படுது. நமக்கு இப்போ இது வேணும், நல்ல நெய். அடுத்தது பச்சை கற்பூரம், கொட்டைப்பாக்குன்னு ஒன்று இருக்குது, அது நாட்டு மருந்துகளில் கேளுங்க, கொட்டைப்பாக்குன்னு ஒரு பொருள் இருக்குது, அந்த கொட்டைப்பாக்கு. திரவிய பட்டை இதுவும் வேணும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஈஸியாக கடையில் கிடைக்கக்கூடியது தான். வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்துங்க, எடுத்துக்கிட்டு மொத்த பொருளும் வாங்கிக்கிங்க. எல்லாமே ஒன்றும் இல்லை, ஒரு 100-150 ரூபாய்க்குள்ளே தான் கிடைக்கிற பொருள் தான் இதெல்லாம், எல்லாம் வாங்கிக்கிங்க. இதில் நெய், கோமதி சக்கரத்தை நெய்யில் ஊற போட்டுவிடுங்க. இந்த நெல்லி சக்கருக்கு பாருங்கள், அதையும் அந்த நெய்யில் ஊற போட்டுருங்க. ஊற போட்டு ஒரு நாளெல்லாம் ஊற போட்டு அதுக்கப்புறம் எடுத்து நல்லா தொடச்சி வச்சுக்கிங்க. கொட்டைப்பாக்கு திரவியப்பட்டைன்னு சொல்லியிருப்பேன், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்கள், மஞ்சள் தண்ணியில் அலம்பி சுத்தம் பண்ணிவிட்டு காய வச்சுங்க. எல்லாம் ஒரு நாள் போதும், இந்த ரெண்டுத்தையுமே அலம்பிட்டு காய வச்சுங்க. காய வச்சுட்டு பச்சைக்கற்பூரம் சொல்லியிருப்பேன், அதுதான். இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் சொல்லப்பட்ட எல்லா பொருளையும் என்ன பண்ணுங்கள், முதல்ல பேகோடைய பணம் வைக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அந்த பணம் வைக்கிற பகுதியில் அந்த நெல்லி சக்கையை அதில், சில்லற வைக்கிற பகுதியில், வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸோ இல்லை அந்த ஏடிஎம்லாம் வச்சுருந்தீங்க அதுக்கு தனியாக ரூம் இருக்குது, அதாவது நான் சொல்கிறது பேக்கில் அந்த நெல்லிச்சக்கையை பிரித்து போட்டுங்க. இதில் 2, அதில் 2, இதில் 3 போட்டுங்க. மேக்கப் ஐட்டம் இருக்கிறதுல வேண்டாம், மாத விளக்குக்குன்னு வச்சுருந்து ஏதாவது உபகரணங்கள் வைக்கிறீங்கன்னா அதில் போடாதீங்க. மீதியிலலாம் நீங்கள் இதை இந்த நெல்லிச்சக்கையை போட்டுக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு வந்து அந்த கொட்டைப்பாக்கு சொல்லியிருந்தேன், பச்சை கற்பூரம் சொல்லியிருந்தேன், திரவியப்பட்டை சொல்லியிருந்தேன். இதெல்லாம் ஒரு கவரில் போட்டு மடித்து கவரோட பணம் வைக்கிற பகுதியில் வச்சுக்கோங்க, இவ்வளோ தான். கோமதி சக்கரத்தை காசு உள்ள, அதாவது பணம் இருக்கிற இடத்துல இதை போட்டுக்கலாம். இந்த பொருள் எல்லாமே பேக்கில் போட்டுங்க. இது இந்த பொருள் அத்தனையும்
ஒரு நாள் நான் சொன்னபடி செஞ்சு வேண்டி எடுத்து உள்ளே போட்டுக்க வேண்டிதான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேலை முடிஞ்சுது. ஒரு 6 மாதம் கழித்து இன்னொரு வாட்டி இதே மாதிரி செஞ்சுட்டு பழசை எடுத்து போட்டுட்டு புதுசு வைக்கலாம். இப்படி உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கும் போதெல்லாம் செய்யலாம். இந்த வாசனை திரவியம் மட்டும் பேகோட எல்லா பகுதியிலையும் அடிச்சுக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் போடுறதுக்கு இந்தந்த அறையில் போடுங்க, இந்த அறைகளில் வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் வாசனை திரவியம் எல்லா அறைகள்லையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுவே பர்ஸாக இருந்தால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் மணி பர்ஸாக இருந்தால் அதில் வந்து கோமதி சக்கரமும் நெல்லிச்சக்கையும் திரவியப்பட்டன்னு சொன்ன பாருங்கள், பச்சை அது வைக்கலாம். இந்த கொட்டைப்பாக்கு வைக்க வேணா, கொட்டைப்பாக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது தேவையில்லை. பேகுன்னும் போது பெரிய இடம், அது அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். தீட்டு காலத்தில் கை படலாமா, இப்போ நம்ம வந்து மாதவிலக்காயிட்டோம், தீட்டு காலமாக இருக்குது, கை அதில் படலாமானா படலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொன்னேன் இது மஞ்சத்தண்ணில் அலம்புறம், இதை நெய்யில் போட்டு எடுக்கிறோம், அதனால் நீங்கள் செய்துக்கலாம். இல்லை வீட்டில் தீட்டானாலும் அதை கை வைக்கலான்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் பேகில் முடிஞ்ச மட்டும் நீங்களே பணம் வைத்து நீங்களே பணம் எடுக்கும் பழக்கத்தை வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய வீட்டில் பேக் இருக்குன்னா நம்ம வீட்டில் யாராவது இருப்பாங்க, அதாவது நான் சொல்கிறது பையன் பொண்ணு கணவர் இல்லாமா அப்படி யாராவது இருப்பாங்களா, அவங்கள வந்து எடுன்னு சொல்லுவோம். அது சில, நான் யாரையும் குறை சொல்லலை, சில பேருடைய கை யோகம் சரியில்லாத காலமாக இருக்கும், கிரக காலங்கள் இருக்கும் இல்லையா, அப்போது வந்து என்ன ஆகும்னா அது பணத்தை தக்க வச்சுக்காத ஒரு நிலையை கொடுத்துரும். அதெல்லாம் முடிஞ்ச மட்டும் நீங்களாகவே பயன்படுத்துறது நல்லது. ஒரு நல்ல கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் போய்ட்டு ஏதாவது பிரசாதங்கள் நமக்கு பூ கொடுக்குறாங்க இல்லையா, பூவோ இல்லை மற்ற பிரசாதங்களோ இது கொடுத்தா அதை நம்ம பேக்கில் வச்சு எடுங்க. தலையில் வச்சுக்கிறது வச்சிங்க, பிரசாதங்கள் மாதிரி இருந்தால் வைங்க, தப்பு இல்லை. அது மாதிரி வச்சு எடுக்கும்போது அனுக்கிரகங்கள் கூடுதலாக இருக்கும். நமக்கு ஆலய வளாகத்தில் ஏதாவது ஒரு காசு கிடைக்குதுன்னு வச்சுங்க, இப்போ ஒரு 1 ரூபா கிடைக்குது அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ இது கோயிலுடைய பணம்னு துண்டியில் போட்டுருவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, கடவுள் நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட காசு அது, ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கலையே, நமக்கு தானே கண்ணில் பார்த்துருக்குறோம். அதனால் என்ன பண்ணுங்கள், அந்த காசு இப்போ ஒரு 1 ரூபா காயின் உங்களுக்கு கோயில் வளாகத்தில் கிடச்சிருக்குன்னா அந்த காசை எடுத்து மடித்து டேட்டை போட்டு பேக்கில் வச்சுக்கிங்க, பர்ஸு பேக்கில் வச்சுக்கலாம். அதுக்கு பதில் ஒரு 10 ரூபா போட்டுருங்க கோயிலில். இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் காசு போடுறது தனி, இது மாதிரி காயின் கிடச்சா அந்த காயினை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் ஒரு 10 மடங்கு, 1 ரூபா கிடச்சா 10 ரூபா போடுங்க, 2 ரூபா கிடச்சா 10 ரூபா போட்டுக்கலாம், ஏதோ ஒன்று அந்த காசுக்கு பதில் ஒரு காசை போட்டு அந்த காசை பத்திரப்படுத்துங்க. அதெல்லாம் அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெற்று நல்லா இருக்கலாம். இந்த பணம் வந்து நல்லா தங்க வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை செய்யுங்க, செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.